வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் வெலம்பரித்தின குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு இன்று உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 14 செப்டம்பர் 2021 செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். முதலில் நாங்கள் உதயன் பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை செலுத்தலாம். இன்றைய பத்திரிகைகளிலே அதிகளவாக மக்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய விடயமாக இந்த ஐநா அறிக்கை தொடர்பாக இருக்கிறது. இந்த ஐநா அறிக்கையிலே முதல் நாளே இலங்கை தொடர்பான விபரம் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே நேற்றைய தினம் இந்த ஐநா இலங்கை விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. அது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் என்று அமையப்படும் என்ற நம்பிக்கையில் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது இலங்கையில் மனித உரிமைகள் மோசம், ஆனாலும் கோத்தா அரசு மீது நம்பிக்கை என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டும் ஐநா மனித உரிமை ஆணையாளர், தமிழர் பிரச்சினைகள் பொதுவான மனித உரிமை மீறலுக்குள் மடை மாற்றம், காட்டமான அறிக்கையை எதிர்பார்த்த தமிழர்களுக்கோ கிடைத்தது ஏமாற்றம் என்று என்னும் ஒரு உப தலைப்புகள் இடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மேலும் மோசமடைந்துள்ளன. மனித உரிமைகள் பாதுகாப்பது விடயத்திலே இன்னமும் ஆக்கபூர்வமான எதுவும் நடைபெறவில்லை. குறிப்பாக அவசரகால விதிமுறைகளால் சிவில் நிர்வாகத்தின் மீது இராணுவத்தினுடைய செல்வாக்கு மேலும் அதிகரிப்பதை நிறுத்த வேண்டும். ஆயினும் இலங்கை அரசாங்கம் செயற்படும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை மறுபரிசீலனை செய்வதில் காட்டும் உறுதி, காணாமல் போனோருக்கான அலுவலகங்களை புதிதாக திறத்தல், சிவில் அமைப்புகளுடனான ஜனாதிபதியினுடைய சந்திப்பு போன்ற விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். தொடர்ந்தும் அரசாங்கம் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதிலே நம்பகமான முன்னேற்றத்தை தொடர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் சபையின் ஆணையாளர் மிச்சல் பச்சலட் அம்மையார். இந்த அறிக்கையில் நாட்டில் இனபத பேதமின்றி நிகழும் மனித உரிமைகளை நிறுத்தி தமிழர்களுடைய பிரச்சனைகளை அதற்குள் மனைமாற்றம் செய்யும் வகையிலும், ராஜபக்ச அரசின் மீது நம்பிக்கை வைப்பது போன்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர் மிச்சல் பச்சலட் அம்மையார் ஜெனீவாவிலே நேற்று ஆரம்பித்த ஐநா உரிமைகள் சபையின் மனித உரிமைகள் சபையின் 48வது கூட்டத்தொடரிலே வெளியிட்ட கருத்துக்களால் தமிழர் தரப்பு பெரும் அதிருப்தி அடைந்துள்ளது. நேற்றைய அமர்வின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் ஆணையாளர் மிச்சல் பச்சலட் அம்மையார் இலங்கை தொடர்பிலே குறிப்பிட்ட முக்கிய விடயங்களுடைய சாராம்சமாக பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை பார்க்கலாம். மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக மற்றும் இராணுவமயப்படுத்தலும் கோத்தா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தொடர்பான விடயங்கள், மற்றது பயம் தொடர்பான விடயங்கள், ஊடகவியலாளர்கள் நீதித்துறை மீதான துன்புறுத்தல்கள், அதே போல நினைவேந்தல் மற்றும் போராட்டங்களுக்கான தடை, நீதித்துறை மீது தலையீடு, அரசினுடைய ஆலோசனை சபைக்கு வரவேற்பு என்கின்ற விடயங்களும், அதே போல ஓஎம்பி அலுவலகம் திறப்பு சிறப்பான சம்பவம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த அலுவலகத்தை காணாமல் போன உறவுகள் ஏற்றுக்கொள்ளாத விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. தகவல் மற்றும் ஆதார களஞ்சியம் மற்றும் சாதாரணமாக வகுப்பறைகளிலே ஆசிரியர்கள் தெரிவிப்பது போல முன்னேற இடம் உண்டு என்கின்ற வசனமும் பயன்படுத்தப்பட்டு அந்த அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. ஏனைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். கொரோனாவால் வடக்கிலே 576 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகியிருக்கிறது. அதே போல இலங்கை முழுவதுமாக மரண எண்ணிக்கை 135 தரப்பட்டிருக்கிறது. அதே போல தொற்று எண்ணிக்கை 2560 தரப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 135 பேர் சாவடைந்திருக்கிறார்கள் என்ற அரசு தகவல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதனையடுத்து நாட்டிலே கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 11431 அதிகரித்திருக்கிறது. நேற்று முன்தினம் சாவடைந்த 135 பேரிலே 71 ஆண்களும் 64 பெண்களும் உள்ளடங்குவதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அதே போல தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்களே அதிக அளவிலே சாவு என்றும், 30 வயதை கடந்த 100,000 பேர் தடுப்பூசி பெறவில்லை என்கின்ற விடயமும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கின்றன. வடக்கு மாகாணத்திலே கொரோனா தொற்று காரணமாக இதுவரை 578 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 228 பேரும், இந்த மாதம் முதல் 12 நாட்களிலே 169 பேரும் உயிரிழந்திருப்பதாகவும், இவ்வாறு உயிரிழந்தவர்களிலே அநேகமானோர் எந்த ஒரு தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளாதவர்களே. தடுப்பூசி பெற்றுக்கொள்வதன் மூலம் கொரோனா தொற்று ஏற்பட்டாலும் அதன் தாக்கத்தையும் உயிரிழப்பையும் தவிர்க்கவோ அல்லது குறைக்கவோ கூடுதலாக இருக்கும். அதே போல
ஏனவே அனைவரும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். அதே போல வடக்கு மாகாணத்திலே தற்பொழுது 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வடக்கு மாகாணத்தில் இதுவரை 30 வயதுக்கு மேற்பட்ட 547,150 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல தொற்றாளர்களுடைய தொகைகள் மற்றும் தடுப்பூசியை தவறவிடக்கூடாது என்கின்ற விடயங்களை மீண்டும் வலியுறுத்தி அந்த விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய முன்பக செய்திகளிலே ஐநா ஆணையாளருடைய அறிக்கை தொடர்பாக வரவேற்றிருக்கிறார் சம்பந்தன் அவர்கள். இலங்கை அரசை சர்வதேச கண்காணிப்பு பொறிக்குள் சிக்க வைத்து கடும் அழுத்தங்களை கொடுத்துள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்சலட் அம்மையாருடைய வாய்மூல அறிக்கை தமிழ் தேசிய மக்கள் சார்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனை வரவேற்றிருப்பதாகவும், இது தொடர்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் உதயன் பத்திரிகையிடம் நேற்று இரவு தெரிவிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. பொறுப்பு கூறல் கடமையிலிருந்து இலங்கை அரசு ஒருபோதும் தப்ப முடியாது. ஐநா தீர்மானத்தின் பரிந்துரைகளையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்சலட் அம்மையாருடைய கோரிக்கையையும் இலங்கை அரசு நிறைவேற்றியே தீர வேண்டும் என்றார் என்றும், இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஊடக அறிக்கையில் இலங்கை அரசு ஐநா மனித உரிமைகள் சபையோடு இணங்கி செயற்படும் என்று ஜனாதிபதி கொடுத்த உத்தரவாதத்தை செயலில் காட்ட வேண்டும், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை இதற்காக வலியுறுத்துவதையும் தாங்கள் அவதானித்திருக்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடமைகளின் போது குற்றங்கள் மன்னார் தவிசாளரை பதவி நீக்கிறார் ஆளுநர் என்கின்ற செய்தியும் முன்பகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மன்னார் பிரதேச சபையினுடைய தவிசாளர் சாகுல் ஹமீது முகமது முஜாஹித் பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் சபை அங்கத்தவர்கள் ஆகியோர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு மாகாண ஆளுநர் அவரை பதவி நீக்கியிருக்கிறார். அது குறித்து விசேட வர்த்தமானி பத்திரிகையிலே நேற்று மாலை இந்த விடயம் வெளியாகி இருப்பதாகவும், பிரதேச சபைகள் சட்டத்தின் பிரகாரம் தவிசாளர்களிடம் தகுதியின்மைகள் உள்ளனவா என்பது பற்றி விசாரணைகள் செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அலுவலகர் கந்திய அரியநாயகம் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிநபர் விசாரணை குழுவில் விசாரணை செய்யப்பட்டு வாதி தரப்பின் சாட்சியங்களை கவனத்தில் கொண்ட பின்பு தனிநபர் விசாரணை குழுவின் அவதானிப்புகள் மற்றும் தீர்ப்புகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த விடயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எரிபொருள் மருந்துகளுக்கும் இந்த நேரமும் தட்டுப்பாடு வரலாம் என்று அரசு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. எரிபொருள் மற்றும் மருந்துகளுக்கு எந்த நேரத்திலும் தட்டுப்பாடு ஏற்படும் என்பது தெரியாத நிலையிலே இது அச்சுறுத்தலான நிலையாகவே தொடர்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ் மருத்துவ பீடாதிபதியானார் சுரேந்திரகுமார் என்ற இன்னொரு செய்தி முன்பகுதியிலே தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதியாக மருத்துவர் இ சுரேந்திரகுமாரன் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. அகற்றப்பட்டது அந்தோனியார் சிலை பிள்ளையார் சிலையை மீள நிறுவ நடவடிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மன்னார் மடு பகுதியிலே சுமார் 40 வருடங்களாக காணப்பட்ட பிள்ளையார் சிலை ஒரே இரவிலே சிதைக்கப்பட்டு அந்த இடத்திலே அந்தோனியார் சிலை வைக்கப்பட்டிருந்த சம்பவம் நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். அது ஒரு விஷமிகளுடைய செயலாக மட்டுமே இருக்கும், இது அந்த பிரதேச மக்களுடைய செயலாக இருக்காதென்ற கருத்துக்கள் நிலவி வந்திருக்கின்ற பொழுது இப்பொழுது அந்த சிலை அகற்றப்பட்டு அந்தோனியார் சிலை அகற்றப்பட்டு மீண்டும் பிள்ளையாருடைய சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டதாரி பயிலுனர்களுடைய 6 மாத பயிற்சி காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 6 மாதமாக நீடிக்கப்பட்டிருக்கிறது. அரசு துறையில் சேர்க்கப்பட்டுள்ள 60,000 பட்டதாரிகளுக்கான பயிற்சி காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட உள்ளதென்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலே 8 பேருக்கு தொற்று என்கின்ற செய்தி. வவுனியாவிலே நேற்று தூக்கில் தொங்கி உயிர் மாய்த்தவர் உட்பட 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முல்லை இளைஞன் கொரோனாவால் சாவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் முல்லைத்தீவிலே புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறார். உடையார்கட்டு மூங்கிலாறு கிராமத்தைச் சேர்ந்த அந்த இளைஞன் சுவையினம் காரணமாக நேற்றைய தினம் மூங்கிலாறு ஆதார மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையிலே கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதன்படி புதுக்குடியிருப்பு சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனைகளிலே குறித்த பகுதியிலே இதுவரை 16 பேர் கொரோனாவால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரி பதவி தரக்குறைப்புடன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது கோப்பாய் போலீஸ் நிலையம் தொடர்பாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே இவ்வாறான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வீரசிங் பதவி தரம் குறைக்கப்பட்டு கழனி போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. அதே போல முன்பக்க செய்திகளிலே மத்திய வங்கி ஆளுநராக கெப்ரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய பட்டியல் எம்பியாக இருக்கக்கூடியவர் அவர்
அவர் இப்பொழுது மாற்றம் இடத்து மீண்டும் மத்திய வங்கி ஆளுடைய ஆளுநராக மாற்றப்படுகிறார். ஏற்கனவே ஆளுநராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் உதயன் பத்திரிகையுடைய முன்பக செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே கிளிநொச்சியில் அயல் வீட்டில் திருடிய நகையை விற்பதற்கு யாழ் வந்தோர் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே இந்திராபுரம் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டிலே மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மர உரிமை சின்னங்களை சீரமைக்கும் பணி ஆரம்பம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. வடக்கில் உள்ள தொல்லியல் மர உரிமை சின்னங்களை சீரமைக்கும் நடவடிக்கைகளை தொல்வியல் திணைக்களம் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த பத்திரிகையை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பலம்புரி பத்திரிகை இதனுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, இலங்கையில் முன்னேற்றம் இல்லை, நிர்வாக கட்டமைப்பு இராணுவமயமாகிறது, ராஜபக்ச அரசின் மீது மனித உரிமை ஆணையாளர் காட்டம் என்று வேளாண்முறை பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. இலங்கையின் அவசரகால விதிமுறைகள் தொடர்பிலே மனித உரிமைகள் பேரவை கண்காணிக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டும், காணாமல் போனோர் அலுவலகம் வெளிப்படை தன்மையை பேண வேண்டும் என்று வலமுறை பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஏனைய விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. ஏனைய முன்பக செய்திகளை பார்க்கலாம். எரிபொருள் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம், வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரித்துள்ளது என்பதை நாம் மறக்கவில்லை, ஆனால் நாட்டின் தற்போதைய நிலையிலே பொருட்களுடைய விலை குறைப்பு செய்வது சற்று நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கின்ற ஐநாவின் அறிக்கையை வரவேற்கிறோம். கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். ஜெனீவாவிலே நேற்று வெளியிடப்பட்ட ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய குறிப்பாக அவருடைய இலங்கை சம்பந்தமான வாய்மூல முன்னேற்ற அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கிறது என்று கூட்டமைப்பினுடைய பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் தொடர்பில் இலங்கையை நெருக்கமாக அவதானியுங்கள், உறுப்பு நாடுகளிடம் ஐநா ஆணையாளர் வலியுறுத்துகின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளுடைய நம்பகமான முன்னேற்றங்கள் குறித்து உறுப்பு நாடுகள் மிக நெருக்கமாக அவதானம் செலுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் மிச்சலர் பேச்சுலட் அம்மையார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மன்னார் பிரதேச சபை தவிசாளர் பதவி நீக்கம், அதிகார முறைகேடு உறுதியானதால் ஆளுநர் அதிரடி உத்தரவு என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் கொரோனா பரவல் சாதகமான சூழ்நிலை இல்லை, சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாட்டிலே தினசரி பதிவாகும் COVID-19 தொற்றாளருடைய எண்ணிக்கையிலே சாதகமான சூழ்நிலைகள் காணப்படவில்லை என்று சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அதே போல் புலனறுவையிலே தமிழ் தெலுங்கு செப்பு பட்டயம் கண்டுபிடிப்பு என்கின்ற செய்தி உட்பக்கத்திலே இடம்பெற இருக்கிறது. அதே போல் ஐநாவினுடைய செயற்பாடு நம்பிக்கை தரவில்லை, வெளிவார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனா உயிரிழப்புகள் 135 என்று தரப்பட்டிருக்கிறது. அதே போல் புதிய தொற்றாளர்கள் 2560 என்று ஒரு தரவும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. வடக்கிலே மேலும் 7 பேர் கோவிட்டால் மரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலே 3 பேர் உட்பட 7 பேர் கொரோனா தொற்றால் மரணமடைந்திருக்கிறார்கள். வவுனியாவிலே கோவிட் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய மற்றும் தொற்றுக்குள்ளான நிலையிலே வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த மற்றும் தொற்றுக்குள்ளான நிலையிலே வீடுகளிலே இருந்தோர் என 3 பேர் கோவிட் தொற்றால் மரணமடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக செய்தியாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இறப்பதற்கான வாய்ப்புகள் 11 மடங்கு அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஆய்வு இந்த விடயத்தை தெரிய படுத்தியிருக்கிறது. மக்கள் வருமானத்திலே 5% வரியாக அறவிட திட்டம் என்று கேள்விக்குறியோடு அந்த செய்தி கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோவிட் தொற்று நெருக்கடிக்கு மத்தியிலே கல்வி மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலே பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் பொது சேவைகளை நடாத்தி செல்ல பொதுமக்களுடைய மாதாந்த வருமானத்திலே 5% வரியாக அறவிட வேண்டும் என வர்த்தக அமைச்சர் பேராசிரியர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நீதி கோரி பிரதமர் விஜயத்தின் போது இத்தாலியிலே ஆர்ப்பாட்டம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, பொறுப்பு குறைவைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம், இலங்கை நிலவரம் குறித்து கடும் கவலை என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஐநாவிடம் உள்ள 120,000 தனிப்பட்ட ஆதாரங்களுடன் மேலும் தகவல்களை திரட்டுவோம்,
கொழும்பிலிருந்து உறுதியான நடவடிக்கைகளை எதிர்பார்ப்பதாகவும் ஜெனீவாவிலே பச்சலட் தெரிவிப்பு என்று அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறித்த அம்மையாருடைய புகைப்படமும் தரப்பட்டிருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கை மீதான 46-1 தீர்மானத்தின் பிரகாரம் பொறுப்பு கூறல் தொடர்பான விடயங்களை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட குழுவுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் அறிவித்திருக்கும் உயர்ஸ்தானிகர் பச்சலட் அதேவேளை நாட்டிலே தற்போதைய நிலவரங்கள் குறித்தும் கடும் கவலை தெரிவித்திருக்கிறார். ஜெனீவாவிலே நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமான மனித உரிமைகள் பேரவையின் 48வது அமர்விலே இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கை வெளியிட்ட போது ஐநாவிடம் ஏற்கனவே உள்ள 120,000 தனிப்பட்ட ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஏற்கனவே தகவல் மற்றும் ஆதார களஞ்சியத்தை உருவாக்கியுள்ளோம். இந்த வருடம் எங்களால் முடிந்த அளவுக்கு தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் அடுத்த வாரம் பங்காளி கட்சி தலைவர்கள் சந்திப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் அண்மை காலமாக எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பிலே அரசாங்கம் என்ற வகையில் தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் கலந்துரையாட நேரம் கேட்டிருந்தோம். அதற்கமைய எதிர்வரும் வாரம் அவர்களை சந்திக்க சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமர் மஹிந்தவுக்கு எதிராக இத்தாலியிலே ஆர்ப்பாட்டம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. இத்தாலி சென்றுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக நாட்டின் நகரத்தில் குறிப்பாக அந்த நாட்டினுடைய நகரத்திலே ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தாலியிலே நடைபெற்று வரக்கூடிய G20 சர்வ மத மாநாட்டின் ஆரம்ப தினமான நேற்றைய தினம் குறிப்பாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பாக போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடியதாகவும் அந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மௌலவிகள் உள்ளிட்ட 25 பேர் மீது விசாரணை என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மௌலவிகள் உட்பட பிரதிவாதிகள் 25 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை அக்டோபர் 4 வரை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிபுணத்துவ சேவையை சீர்குலைக்க முயற்சி சுகாதார அமைச்சர் மீது குற்றச்சாட்டு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே தற்பொழுது தினசரி 75,000 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய சூழல்கள் காணப்பட்டாலும் தினசரி 15,000 பரிசோதனைகள் கூட மேற்கொள்ளப்படுவதில்லை என அரசு மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் கப்ரால் MP பதவியிலிருந்து ராஜினாமா, மீண்டும் MP ஆகிறார் ஜெயந்த ஹெட்டோட என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அஜித் நிவால் கப்ரால் ராஜினாமா செய்திருக்கிறார். தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் நேற்று கையளித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மரணத்தில் வீழ்ச்சி, மேலும் 135 பேர் பலி என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. மரண எண்ணிக்கையிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே 200 அதிகமான மரணங்கள் நிகழ்ந்து வந்திருக்கின்ற பொழுது இப்பொழுது தொடர்ச்சியாக 100-200 இடையிலே இந்த மரண எண்ணிக்கை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாலியல் ஆற்றலை தடுப்பூசிகள் குறைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20-29 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களிடையே கோவிட் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளும் ஆர்வம் குறைந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்னை ஜெயசுமன குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக இந்த தடுப்பூசி தொடர்பான ஐய நிலை காணப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். கோவிட் தடுப்பூசியானது பாலியல் ஆற்றலை குறைப்பதாக சமூக ஊடகங்களில் பரப்பும் பொய்யான தகவல்களால் இளைஞர்கள் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள பயப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அவ்வாறு இல்லை என்றும் அவர் மறுத்திருக்கிறார். தடுப்பூசிகளுக்கு இதுவரை 46,223 மில்லியன் ரூபாய் செலவு அரசு மருந்தாக்கள் கூட்டுத்தாபனம் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட கோவிட் தடுப்பூசிகளுக்காக அரசாங்கம் இதுவரை 46,223 மில்லியன் ரூபாவை செலவிட்டிருப்பதாக அரசு மருந்தாக்கள் கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. ஜாலிலே நேற்று 76 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விபத்திலே 3 பிள்ளைகளுடைய தந்தை உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியிலே கோண்டாவில் சாலை பகுதியில் இடம்பெற்ற விபத்திலே 3 பிள்ளைகளுடைய தந்தை ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஜாலில் விலை கட்டுப்பாட்டை மேற்கொள்ள விசேட அணி 65 உத்தியோகத்தர்கள் தயார் நிலையில் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே நுகர்வோர் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக விலை கட்டுப்பாட்டை அவதானிப்பதற்காக 65 பட்டதாரி பயிலுனர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்களில் இருந்து அதற்கான உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்யப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகளிலே ஈடுபடுத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் தடுப்பூசி ஏற்றும் பெறி நாடு முடக்கப்படுமா மறுக்கிறார் ராஜாங்க அமைச்சர் சன்னை ஜெயசுமன் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே
தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நடைபெறும் வரை நாடு முடக்கப்படும் என்று கூறப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என இராஜாங்க அமைச்சர் சன்னை ஜெயசுமன தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே மன்னார் சோதனை சாவடிகளிலே நாளை முதல் கொரோனா தடுப்பூசி அட்டை பரிசோதிப்பேன் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி பெறாதவர்களுக்கு PCR ஆன்டிஜென் பரிசோதனைகள் அந்த இடத்தில் வைத்து மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரப்பு கடந்தான் வீதியிலே பிள்ளையார் சிலை அகற்றப்பட்டு அந்தோனியார் சிலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. மீண்டும் பிள்ளையார் சிலையை அங்கே வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு ஈபோச பொறியியலாளராக பெரும்பான்மை இனத்தவர் தமிழ் அரசியல் தலைமைகள் மௌனம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை தவிர ஏனைய செய்திகளாக இளநாடு பத்திரிகையை பார்த்துக் கொள்ளலாம். இளநாடு பத்திரிகையுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது இலங்கையில் சட்ட ஆட்சி மீதான நம்பிக்கை சிதைவடையும் அபாயம். பொறுப்பு குரலுக்கு சம்மதித்த ஜனாதிபதிக்கு பாராட்டு. சிவில் நிர்வாகத்தை உறுதி செய்ய ஊக்குவிப்பு. பயங்கரவாத சட்டத்திலே தடுத்து வைக்கப்பட்டோருக்கு நீதி. இராணுவமயமாக்கல் கவலை தருகிறது. அரசை விமர்சிப்புகள் மீது அச்சுறுத்தல். அதேபோல் ஆதாரங்களை திரட்ட நிதி ஆதரவு தேவை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனித உரிமை ஆணையாளர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். இலங்கையில் சட்ட ஆட்சி சுயாதீன நீதி பொறிமுறை மீது நம்பிக்கை சிதைவடையும் அபாயம் உள்ளது. அத்துடன் ஜனநாயக கட்டமைப்புகளில் இடம்பெறும் இராணுவமயமாக்கல் அடிப்படை உரிமை மீறல்கள் தொடர்பாக கவலைகளை ஏற்படுத்துகின்றன. அவசர நிலை அறிவிப்பால் இராணுவ தலையீடு மேலும் அதிகரிக்கும் அச்சம் காணப்படுகிறது. தவிர பொறுப்பு குரலிலிருந்து இலங்கை விலகிச் செல்லும் சமிஞ்சை தென்படுகின்றன என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் மிஷல் பச்சலட் அம்மையார். இவ்வாறு தன்னுடைய அறிக்கையை அங்கே சமர்ப்பித்திருக்கிறார். ஏனைய முன்பக்க செய்திகளிலே ஆணையாளர் அலுவலகத்திலே தமிழர்கள் மகஜர் கையளித்திருக்கிறார்கள். புகைப்பட காட்சியும் ஆரம்பமாகியிருக்கிறது. புலம்பெயர் தமிழர்கள் அமைப்பின் சார்பிலே 2 வாரங்களுக்கு முன்னர் பாரிஸில் இருந்து ஆரம்பமான பவனி நேற்று காலை ஜெனீவாவை வந்தடைந்தது. ஐநா மனித உரிமை ஆணையாளர் தனது உரியை நிகழ்த்துவதற்கு தயாரான போது ஆணையாளருடைய அலுவலகத்திலே மகஜர் ஒன்றும் கங்கை கையளிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 135 பேர் தொற்றுக்கு பலி என்கின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. கவலை தெரிவிப்பதால் மட்டும் மக்களுக்கு தீர்வு கிடைத்து விடாது. ஆணையாளருடைய உரை குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி ஆளுநராக அஜித் நிவாட் கப்ரால் நியமனம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல நேற்று 2560 தொற்றாளர்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல யாழிலே மயங்கி விழுந்தவர் உட்பட மூவர் கொரோனாவால் மரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய இளநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மனித வரலாற்றை மாற்றி எழுதும் 11,000 ஆண்டு பழைய கட்டுமானம் என்கின்ற ஒரு கட்டுரை தரப்பட்டிருக்கிறது. அபாயமிக்க மாவட்டமாக மாறி வருகிறது வவுனியா. தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஓயல் பெறுபவர்கள் எப்போது அடுத்த வாரம் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி எதுவும் போடாதவர்களே பெரும்பாலும் உயிரிழக்கிறார்கள். மருத்துவர் கேதீஸ்வரன் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். வடக்கு மாகாணத்திலே ஏற்பட்டுள்ள கொரோனா இறப்புகளை ஆராயும் போது பெரும்பாலான இறப்புகள் தடுப்பூசி எதுவும் போடாதவர்கள் மத்தியிலே ஏற்பட்டுள்ளதென வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. எனவே வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக முதியவர்கள் வீடுகளில் தான் இருக்கிறார்கள் என்று விட்டுவிடாமல் உடனடியாக தடுப்பூசி போடும்படி நாங்களும் கேட்டு நிற்கின்றோம். மன்னார் மாவட்டத்திலே நாளை முதல் தடுப்பூசி அட்டை பரிசோதிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்திலே ஐநா தொடர்பான செய்தி பார்த்திருக்கின்றோம். ஐநா ஆணையாளருடைய அறிக்கை தொடர்பான விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் மக்களுடைய உரிமைகள் தொடர்பான விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த செய்திகளோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் கோஷ்டம். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.